மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 61 வயதான ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் இன்று சேர்க்கை பெற்றுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் தாமரைக்கணி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இந்த நீட் தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகி இந்த கலந்தாய்க்கு வந்திருக்கீங்க, இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சார், அது வந்து ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற ஒரு கனவு, அதனால தான் இந்த நீட் தேர்வு எழுதினேன். இப்பொழுது இந்த கலந்தாய்க்கு வந்திருக்கிறேன். 12 மணிக்கு எனக்கு டைம் ஸ்லாட்டு. உங்கள் கூட இப்போ நீங்கள் பயிற்சி அளித்த மாணவரும் இந்த கலந்தாய்வில் வந்திருக்காரு. அவர் மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்ககிட்ட என்ன சொன்னார், இதை பகிர்ந்துக்கிட்டாரு? சார், என்னுடைய மாணவன் வந்திருக்கான். அவனுடைய தரவரிசை 5. எஸ் குமார் அந்த மாணவனுடைய பெயர். அவன் வந்து உங்கள் கூட நானும் வந்து கலந்துக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா. அவனும் நான் தான் வந்திருக்கோம். உங்கள் பையன் வந்து ஒரு பயிற்சி மருத்துவராக இருக்காரு. இந்த நீட் தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகி இந்த கலந்தாய்க்கு போகணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், என்ன மாதிரி கருத்துக்களை உங்கள்கிட்ட முன் வச்சார்? இந்த வயசில் நீங்கள் வந்து நீட் தேர்வில் வெற்றி அடைஞ்சது ஒரு பெரிய விஷயம்தான். கலந்தாய்க்கும் போகிறீங்க, ஏதோ ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் கைட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு நீங்கள் ஒரு இடையூறாக இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்குறான். அதனால் நான் இடம் எடுக்கிறதா இல்லையான்றது நான் இன்னும் டிசைட் பண்ணல. எனக்கு 12 மணி டைம் ஸ்லாட்டு, அதுக்கு பிறகு நான் முடிவு எடுக்கிறேன். சார், இப்போ பொதுவாக வந்து இந்த நீட் தேர்வுக்கான ரொம்ப போராட்டங்கள் நடந்து வந்துட்டுருக்கு. மருத்துவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இப்போ சரியாக படிக்க முடியல, நீட் தேர்வில் வந்து சரியாக இது பண்ண முடியலன்னு. இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது வரும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கருத்துக்கள் சொல்லுவீங்க? சார், அது நீட் தேர்வுனாவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது சார், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த வயசில் நான் படிக்கிறேன்னா அது மாதிரி மாணவர்கள் நினச்சா படிக்கலாம். பட் நீட் தேர்வு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இந்த கோச்சிங் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி சார். எங்கள் மாதிரி ஆசிரியர்கள் ஏதாவது கோச்சிங் கொடுத்தா தான். ஸோ வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்க நினச்சாங்கனாக்கா இந்த வாய்ப்பில் கூட வர முடியும். நம்ம அரசு வந்து 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அரசு பள்ளிக்காக. அதுவும் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 7.5% அனைத்து தொழிற்கல்விக்கும் வழங்கியிருக்கிறார்கள். அது இல்லாமல் அனைத்து படிப்பு செலவையும் அரசே ஏற்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக மிகப்பெரிய நன்றியை அரசு பள்ளி மாணவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பொதுவாக வந்து ஓய்வு பெற்ற பிறகு வரும் எதிர்வரும் இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யாராவது உங்கள் பையனை தவிர வேற யாராவது சொல்லியிருக்காங்களா, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் நீட் தேர்வு எழுதணும், கலந்தாய்வுக்கு போகணுன்ற மாதிரி வீட்டில் அப்பாற்பட்ட யாராவது நண்பர்களோ சொல்லியிருக்காங்களா? சார், நிறைய ஆசிரியர்கள் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீட் தேர்வு எழுதியிருக்கீங்க பரவாயில்லன்னு. அட் த சேம் டைம் ஒரு சில ஆசிரியர்கள் வந்து நாமளே பசங்க அரசு பள்ளி மாணவர்களை வந்து பயிற்சி கொடுத்துட்டு அவங்கள தட்டி கொடுத்துட்டு அவங்கள முன்னுக்கு கொண்டு போயிட்டு நாமளும் ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தடையாக இருக்கிறது, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லியிருக்காங்க சார். சார், இந்த நீட் தேர்வு வந்து அரசு பள்ளியில் மாணவ மட்டும்தான் கடினமாக இருக்கா, இல்லை மற்ற எல்லாருக்குமே எப்படி சொல்ல இருக்குது? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த நீட் தேர்வானது? சார், நீட் தேர்வுன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கடினம் தான் சார். ஏன்னா அவங்க வந்து அந்த கோச்சிங்கெல்லாம் 1 இயர்லாம் இந்த ரிப்பீட்டர் அது மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியான அவங்க பொருளாதார நிலை அது மாதிரி. பெரும்பாலான அரசு பள்ளி மாணவர்களெல்லாம் அவங்களுடைய உறவினர் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. பெற்றோர்கள் வந்து வேலை தேடி திருப்பூர், தருமபுரி, எங்கள் மாவட்டம் தருமபுரின்றதுனால பக்கம் பெங்களூர் போயிடுறாங்க. என்னுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே பெங்களூரில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய கண்காணிப்பில் மாணவர்கள் இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதிரி நீட் கோச்சிங்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் ஒரு கைடன்ஸாக இருக்காங்க. கொஞ்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் கஷ்டம்தான் சார். ரொம்ப நன்றி சார். பொதுவாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வானது ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் தாமரைக்கணி, சென்னை.